ஜெய் சீதாராம். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு உங்கள் அனுமான் பாலாஜியின் அன்பு வணக்கம். இந்த தீட்டு கேள்வியில் ஒரு புதுசாக ஒரு கேள்வி வந்தது, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு நான் சில பேருக்கு நம்பர் அனுப்பிச்சிருந்தேன். அவங்க அதை ப்ராப்பராக அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறதில்ல. அப்ரோச் பண்ணும்போது அவங்க அந்த சொல்ல வந்த விஷயத்தை சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. சில பேர் வெளிப்படையாக கேட்டிருக்காங்க, இந்த தீட்டில் தாம்பத்திய தீட்டு சேருமா சேராது? இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். தெரிஞ்ச வரையில் சொல்கிறேன், இது அவரவரோட அணுகுமுறை. ஆனால் முக்கியமாக இது தீட்டு, விழுப்பு தீட்டு. இது விழுப்பு தீட்டு, அது பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி. நீங்கள் அந்த மாதிரி உங்கள் அந்யோன்யமாக நீங்கள் தாம்பத்தியத்தில் இருக்கிறீங்களா? உங்கள் சந்தோஷத்தை முடிஞ்சுதா? முடிந்தால் எதையும் தொடாத காலையில் எழுந்திரிச்சிட்ட உடனே குளிச்சு முடிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், அதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க. சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச உடனே மற்ற நாள் காலையில் பொண்ணை யாரும் பார்க்காம போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க. எதுவும் கொடுக்க மாட்டாங்க, காபி டீ தண்ணி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி ஒன்றுமே நடந்திருக்காது. இன்றைக்கி காலகட்டங்களில் ஒரு விசேஷங்கள் நிறைய தள்ளி போடுறவங்க எண்ணங்கள்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் அதை பற்றியே பேசலை. ஆனால் அன்றைக்கி ஒன்று நடந்திருக்காட்டி கூட அந்த பெண்ணை நேரம் வர விட மாட்டாங்க. காலையில் அந்த மாற்று துணி கொடுத்து உடனே குளிச்சுட்டு வான்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து பாரம்பரியமாக எல்லா மதத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அது ஐயங்காரில் ஒரு மாதிரி, ஐயரில் ஒரு மாதிரிலாம் கிடையாது. இது வந்து விழுப்பு தீட்டு. இன்னும் என்ன, அது வந்து பெண்களுக்கு எப்படி ரத்தம் வெளிப்படுதோ இது ஆண்களுக்கு உண்டான சமாச்சாரம் உண்டு. ஆனால் இரு பாலியல் சேர்க்கை தீட்டு தான். ஆனால் நாம் அதை பழக்கத்தில் அதை புறக்கணித்து விட்டோம். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, அது பெரியவங்க கிட்ட யாரும் கேட்கறதில்ல. இது இது கேள்வி வந்ததனால் இந்த பேச்சு, இது எடுத்துக்கொள்வர்கள் அவரவர்கள் சௌரியர். இது நான் பெருசாக தலையில், ஆனால் கேட்ட கேள்விக்கு பதில் இது விழுப்பு தீட்டு. குளித்து விட்டுத்தான் அடுத்த காரியத்தை செய்ய வேண்டும். முடிந்தவரையும் தலை குளிக்க வேண்டும். உங்களுக்கு தலை குடிந்தா முடியாது அப்படின்னா ஃபுல்லாக குளித்து முடிங்க. கையில் ரெண்டு உள்ளங்கையில் ஃபுல்லாக தீர்த்து கங்கையை நினச்சிட்டு தள்ள தெளிச்சுண்டு ரெண்டு கையால் தலையில் இந்த கால் மட்டும் தடவி கொடுங்க, ஈரத்தால் தடவி கொடுங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற வேலை செய்யணும். புரியுதா? இதே பகலாக இருந்தாலும் இதே நியமனம் தான். இப்போ வந்து பாதி பேருக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னு இப்படி கேள்வியெல்லாம் வந்திருக்கு. நீங்கள் அந்த கேள்வி கீழே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். பகலில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் நைட் ஷிஃப்ட் போயிடுறாங்க, அவங்களுக்கு உண்டான தாம்பத்தியமே கிடைக்க மாட்டேங்கிறது ஏதோ ஒரு அசந்தர்ப்பம். அதனால் நான் அந்த தாக்கத்துக்கு வரலை. அப்படியே இருந்தாலுமே நீங்கள் உங்கள் சந்தோஷம் முடிந்த பிறகு தயவுசெய்து இரு பாலருமே ஆணாலும் சரி பெண்ணாலும் சரி குளித்தே ஆக வேண்டும். குளித்து விட்டுத்தான் மறு பேச்சே. இதுக்கு வந்து எந்த சாக்கு போக்கும் சொல்வதற்கு இல்லை. இது எங்கே நீங்கள் நடந்துட்டாலும் இதுதான் முறை. நீங்கள் வெளிநாட்டில் வெளியூரில் ஹோட்டலில் போய் தங்குறீங்க, உங்கள் சுகத்தை அனுபவிக்கிறீங்க, தயவுசெய்து முடித்த உடனே குளிச்சுடுங்க. தலை குளிக்கிறதுக்கு முடியாதவங்க இந்த மாதிரி முறையை கங்கையை நினச்சுன்னு தலையிலேருந்து கால் முறை ஈரம் பண்ணி இதை கடைப்பிடிச்சே ஆகணும். இதனால் ஏதான நஷ்டமா ஆபத்தா அப்படின்னா, இது வந்து ஆபத்து நஷ்டமும் எங்கும் எழுதப்படலை. ஆனால் வேறு சில அசௌகரியங்கள் உங்களுக்கு ஏற்படும். என்ன ரீதியாக? மனோரீதியான அசௌகரியங்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வெளிப்படையாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப கசப்பான சமாச்சாரம். அது எல்லாரும் என்ன இப்போ 5000 கேள்விகள் தப்பாக வந்துடுது. தெரிஞ்சே சொல்கிறேன், உங்களுக்குள்ள எந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்தீங்களோ உங்களுக்குள்ள இந்த தாம்பத்தியத்தில் நீண்ட நாள் பிரச்சனை இருக்கும். தயவுசெய்து அதை தவிர்க்கிறதுக்காக, பிரச்சனை எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களாலேயும் பிரச்சனை இருக்கலாம், மூணாவது மனுஷனாலையும் பிரச்சனை இருக்கலாம். இது காரணம் காட்ட மாட்டாங்க. நீ அன்றைக்கி சரியாக குளிக்கலை அப்படின்னு காரணம் காட்ட மாட்டாங்க. ஏதோ தப்பு நடந்துடுது அப்படின்னு தான் நீங்கள் பார்க்குற ஜோசிக்காரங்களோ கைரேயக்காரங்களோ கிளிஜாது. உங்கள் வீட்டில் ஏதோ தப்பு நடந்துடுத்துமா, அதனால் உங்கள் வீட்டில் இது இருக்குது, இந்த ஓமத்தை பண்ணாது அப்படி ஏதோ ஒரு சாக்கு சொல்லி உங்களுக்கு செலவு வைப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தயவுசெய்து முடித்தவுடன் குளித்தே ஆக வேண்டும். எதையும் தொடாதீங்க, போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. இல்லை காலையில் தான் எழுந்து குளிப்பினா அது மட்டும் உங்களை நீங்கள் தற்காப்பு பார்த்துக்கோங்க. எதையும் தொடாமல் ஃப்ரீயாக இருந்துட்டு சுத்தமாக இருந்துட்டு காலையில் குளிச்சுட்டு மற்ற எந்த வேலையும் பண்ணுங்க. இது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு, ரெண்டு பேருக்குமே இந்த கட்டளை உண்டு.
ஜெய் சீதாராம். மீண்டும் உங்கள் சிறந்த கேள்வியுடன் உங்கள் அனுமானம் பண்ணுறேன்.